எல்லாருக்குமே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஐபிஎஸ் தமிழ் குடும்பத்தினுடைய ஒரு சந்தோஷமான நாளில் உங்கள் எல்லோரையுமே இந்த காணொலியின் வாயிலாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. முதல்ல நாங்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். எங்களுக்கு நாங்களே, நீங்கள் எல்லாருமே இப்போ கைதட்டி கொள்ளலாம். கைதட்டி கொண்டு எங்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாள். ஏனென்றால் 25 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில், ஒரு மிக முக்கியமான தருணத்தில் பணியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறதுன்றது எல்லாருமே நாங்கள் சேர்ந்து மகிழ்வோடு எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு எங்களை நாங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஏனென்றால் இந்த ஊடகம் மிக இலகுவில் ஒரு வெற்றி படியில் பயணிக்கலை. இன்றைக்கு நாங்கள் இந்த மிகப்பெரிய படிகளில் இருப்பதற்கு காரணமாக கடந்து வந்திருக்கிற 25 ஆண்டுகளில் பணியாற்ற இருக்கக்கூடிய பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கணும். ரத்தம் சிந்தி இந்த ஊடகத்துக்காக பணியாற்றிய பலர் இருக்கணும். அவை எல்லாரையுமே நினைவில் கொண்டு இந்த நாளில் நாங்கள் நன்றியோடு அவர்களை நினைவில் கொள்வது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது, ஒரு புலம்பெயர் தேசத்தில் ஊடகம்ன்றது மிகப்பெரிய சவால். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வானொலியாக ஆரம்பித்து இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்கிற விஷயம்தான். அப்படி இருக்கக்குள்ள வானொலி யாழ் கலையகத்தை நோக்கி வருகிறது, அங்கிருந்து நிகழ்ச்சிகள் படைக்கப்பட போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக எங்களுக்கு இருந்தது. புலம்பெய தேசத்தில் இருக்கிற மக்கள் இது எதிர்பார்க்கிறார்கள் என்றதிலிருந்து எப்படி கொடுக்க போடும்ன்றது வரைக்கும் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம் தேவை. அதன் யாழ் கலையகத்தில் இருந்து ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ராஜனண்ணா தலைமையிலான அந்த குழுவுக்கு இந்த நேரத்தில் நன்றியோட வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய மேனேஜர்ஸ்மார் இங்கேருந்து அங்கெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் தாயக கலையகத்துக்கு வந்ததில்லை. இருந்தாலும் இங்கேருந்து ஒரு வேலவடியமாக தொடர்பு கொள்கின்ற வேளையில் எல்லாருடைய பங்களிப்பும் மிக இலகுவாகவும் அதே போல் மகிழ்வாகவும் எனக்கு கிடைத்திருக்கிறதுன்றதை இந்த நாளில் மகிழ்வோடு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராஜனண்ணா, தரணிக்கா, அதே போல் காயத்ரி என் நம்பரன், இதே போல் சுதர்ஷன், இப்படி எல்லோருடைய பங்களிப்பும் மிகச்சிறப்பாக இருக்குது. தெரிஞ்ச பேர்களை சொல்கிற எல்லாட்ட பேரும் எனக்கு தெரியாது. நான் பேசுகிறேன் அல்லது வேலைகள் மூலமாக பழகி இருக்கக்கூடிய ஆகிட்ட பேரை சொல்கிறேன். அதால் உங்களுடைய யார்ட்டையும் பேரை தவற விட்டுருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். எல்லாட்ட பேரையும் ஞாபகம் வச்சு சொல்லவும் முடியாமல் இருக்குது. இதை தாண்டி ஒரு பக்கம் நிர்வாகம் நிறுவனம் சார்ந்து இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒரு வானொலியை கொண்டு போகணும் என்று சொன்னால் அது சார்ந்து அது வானொலி டீம்கிட்ட வாரணும். அதுக்கு முதல்ல மற்றவையை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்னென்னா இப்போ எங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி விடயம் சார்ந்து அல்லது வானொலி கலைஞர்களை வைத்துக்கொண்டு தொலைக்காட்சிக்கான விஷயம் ஏதாவது செய்யணும் என்றோட தேவை வரும்போது அபியன் தலைமையிலான குழுவுக்கு குழுவிட்ட இருந்து நிறைய பங்களிப்பேன். இந்த முறை இந்த 25வது ஆண்டு கொண்டாட்டத்துக்கு கூட கனிஷ்டனை எல்லாம் தந்திருந்தீங்க. இந்த பல வீடியோக்களை அவர் எடிட் பண்ணி தந்திருந்தார் கனிஷ்டன். உங்களுக்கும் நன்றியோட வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதே போல் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் கூட. இதை தாண்டி அடிக்கடி நாங்கள் சண்டை பிடிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் என்று சொன்னால் ரொமி உங்களோட டிபார்ட்மெண்ட் தான், நியூஸ் டீம். நான் நினைக்கிறேன் நியூஸ் டீம்ன்ற டெஸ்க்குக்கு பிரேமண்ணாட்டை இருந்து ஒரு கோல் வரும்போது சதீஷ் நிற்கிறான் என்று சொல்லி ஒரு கோல் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் திட்டி இருப்பீங்க என்று சொல்லி அடிக்கடி சண்டை பிடிச்சு கொடுறது. அது ஒரு காதலர்களுக்கு இடையிலான சண்டை மாதிரி தான் இருக்கும். வானொலி செய்தி வாசிப்பாளர்களுக்கும் செய்தி எழுதக்கூடிய செய்தி ஆசிரியர்களுக்கும் இடையில் என்னென்னா நல்ல செய்தி போக வேண்டும், அதுக்காகத்தான் அது இருக்கும். சரியான முறையில் போக வேண்டும், சரியான முறையில் வாசிக்கப்பட வேண்டும்ன்றதுக்காகத்தான் நிறைய குடைச்சல் எல்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான தருணங்கள் பல வந்திருக்கு. இஸ்ரேல் குண்டு தாக்குதல், அதை விட இந்த மஹிந்தன புரட்சி, இந்த நேரங்கள் எல்லாம் செய்தி பிரிவினுடைய பணி என்பது அளப்பரியதாக இருந்தது. எனவே வானொலி குடும்பத்தோடு பயணிக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வேளையில் நன்றியோட வாழ்த்துக்கள். அதே போல் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணும்போது கிருபா உட்பட ஜஸ்டின், ரோமி எல்லாருமே, என் எடிட்டர்ஸாக இருக்கக்கூடிய விமலா இருக்கலாம், அதே போல் கிரியா இருக்கலாம், எல்லோருடைய பங்களிப்புமே மிகச்சிறப்பாக இருந்தது. எனவே எல்லாருக்குமே நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியா ஷகி தலைமையிலான குழு, இவர்களுடைய பங்களிப்புன்றது எப்படின்னு சொன்னால் தெரியும், மிக சின்ன ஒரு குழுவாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு தேவை, ஒரு போஸ்டர் வேண்டும் அல்லது ஒரு வீடியோ ஒன்று தேவை என்று சொல்லி அடிக்கும்போது என்றைக்குமே ஷகிட்டேந்து வரும், அண்ணா வேலையாக இருக்கேன்னா தனியத்தான் என்று சொல்லி. ஆனால் அதை தாண்டி அதை டெலிவர் பண்ணப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பங்களிப்பை பார்க்க முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல முடியுது. கூடுதலாக நிறைய பேருக்கு நன்றி சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ரீயண்ணா தலைமையில் இங்கே இருந்த பவனி, அவனுடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்ற அதுதான் எங்களை தொடர்ந்து பயணிக்க வச்சு கொண்டிருக்கும். இதை விட எங்களோட வானொலி நாங்கள் நிறைய நேரங்களில் லேட்டாகலாம் முடிப்போம். அந்த நேரத்தில் எல்லாம் சினக்காமல் கொண்டு போய் எங்களுடைய அறிவிப்பாளர்களை வீடுகளில் விடக்கூடிய எங்களோட வாகன சாரதிகள், அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களும்
பல நேரங்களில் நான் மீட்டிங் வச்சு கொண்டிருக்கேக்குள்ள டீ போட்டு கொடுக்குற அக்கா மாறலாம் வர்றீங்க. வரும்போது அந்த பணியாளர்களுடைய பங்களிப்பு என்பதும் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த மீட்டிங் வந்து ஒரு கலகலப்பாகும் வரும்போது. அப்படி இருக்கிற ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் தான் ஐபிசி தமிழ் இன்றைக்கு 25 ஆண்டுகள் பயணிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். நிறைவாக எந்த டீம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு உரிமையோடு பேசினாலும் நான் தான் அவங்கள பேசணும், பாராட்டுறது மற்றவங்க பாராட்டி கொள்ளட்டும்ன்ற அந்த உரிமையோடு நான் அடிக்கடி பேசிக்கொள்கிற டீம் தான் இந்த வானொலி அணி. ஆனால் உண்மையில் கடந்த சில வருடங்கள் வானொலி அணியை வந்து முந்தி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நுணுக்கமாக என்னால் இன்வால்வ் ஆக முடிஞ்சது. ஆனால் இப்போ அந்த நான் செய்து கொண்டிருந்த பணி அப்படியே துவாரிட்டு தான் சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் இருக்கேன்னு சொல்லி அதை நம்புகிறவன் நான். அதே மாதிரி இப்போ துவாரகி அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். என்னடா என்னுடைய பணி வானொலியை தாண்டி இப்போ தொலைக்காட்சி அதே போல் செய்தி சார்ந்த விடயங்களுக்குள்ளே இருக்கிறதாலும் வானொலியினுடைய பணி என்பது கொஞ்சம் எல்லா விடயங்களுக்கும் இன்வால்வ் ஆக முடியாத ஒரு சூழல் இருக்கேக்குள்ள அது மிகச்சிறப்பாக வானொலியினுடைய முகாமையாளராக துவாரகியினுடைய பணி என்பது மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் இடையே பகிர்ந்து கொள்ளலாம். துவாரகை பற்றி சொல்லிட்டு வந்துடுறேன். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த அணியை வந்து கட்டுக்கோப்பாக ஒரு டீச்சர் மாதிரி இருந்து கட்டுக்கோப்பாக வழிநடத்துறதுல துவாரகி ரெண்டைக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிநடத்தக்கூடியவர். ஒரு மேனேஜர்ன்றதை விட ஒரு லீடராக நான் பார்க்குறேன். ரெண்டாம் ஒருத்தர் பிளவிட்டாலும் அல்லது ஒருத்தர் செய்யாமல் விட்டாலும் அதை தான் எடுத்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதுதான் ஒரு லீடருக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. அவரை பிளேம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது நாங்கள், அல்லது அது செய்யப்படையில் என்று இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு லீடராக துவாரகியை பார்க்க முடியுது. வயசு என்றது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒருத்தர் பொறுப்புக்கு வாரதுக்கும் அல்லது ஒரு விடயத்தை திறமையாக செய்கிறதுக்கும் வயசு எப்போவுமே தடையாக இருக்காதுன்றதை நம்புகிறவன் நான். ஐபிசி தமிழும் அதற்கான இடத்தை கொடுக்கறதுன்றதுக்கும் இன்னொரு உதாரணம் தான் கயல். ஐபிசி தமிழினுடைய உதவி முகாமையாளராக அவர் திறமையத்தப்பட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கயல். அதே நேரத்தில் அந்த பயணம்ன்றது மிக இலகுவில் கிடைக்கல. அதுக்கு முன்னுக்கும் துவாரகி இல்லாத நேரங்களில் கயல் அதை பொறுப்போடு எடுத்து நடத்தின விதம், அதை வழிநடத்தின விதத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. எனவே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இதை விட கீர்த்தி இன்னொரு துவாரகியாக நாங்கள் பார்க்குற ஒருத்தர் அங்கே. அதே நேரத்தில் நினைக்கிறேன் அந்த டீமை கொஞ்சம் கலகலை பார்க்குறதும் அதுதான். அண்ணாவை அடிக்கடி திட்டுறதும் கீர்த்தி தான் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கீர்த்தி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இவர்களை தொடர்ந்து பெண்கணிட்டு வந்துட்டு இஞ்சாலப்படியில் உங்கள்கிட்ட வந்துடுறேன் நான். கதுர்ஷனாம். கதுர்ஷனாமனுடைய செய்தி வாசிப்புக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ரசிகர்களாக இருக்கிறோம். அவருடைய அந்த செய்தி வாசிப்பை இன்னும் நாங்கள் பாவிச்சு கொள்ள வேண்டும். எனவே கதுர்ஷனா உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்தால் சில பேரோட வேலை செய்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அப்படி ஒரு ஊடக பயணத்தில் ஒரு முக்கியமான தளத்தில் வேலை செய்து இன்றைக்கு எங்களோட வேலை செய்யக்கூடிய பாலிஷன்றிய அவோட நாங்கள் வேலை செய்கிறதுன்னு உண்மையில் மிக பெருமையாக இருக்குது. அது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த இடத்துலையும் பகிர்ந்து கொள்ள முடியுது. இதை தாண்டி அடுத்ததாக பிடியல். பிடியல்னு சொல்லி வந்துட்டால் எங்கே வேலை செய்யாமல் ஓடிடுவாங்களா அல்லது கொஞ்சம் குழப்படி விடுவாங்களா இப்படியான கேள்விகள் எல்லாம் நிறைய இடத்துல வரும். ஆனால் இந்த வானொலி குழுவில் இருக்கக்கூடிய இந்த 3 பேரை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தால் ஒரு பொறுப்பான இந்த வயசில் இவ்வளவு பொறுப்பான்றது உண்மையில் பல இடங்களில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால், குறிப்பாக படியங்கள் என்று சொல்லி வரும்போது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லுவேன், பொறுப்பு இருக்காது அப்படி இப்படி. ஆனால் பிரவீனை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரவீனுடைய இந்த ஆடியோ ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னுக்கும் சில பேர் நான் ரசிச்சிருக்கிறேன். குறிப்பாக இங்கே லண்டன் கலையமாக இருக்கலாம், யாழ் கலையத்தில் வேலை செய்தவர்கள் நிறைய பேர் ரசிச்சிருக்கிறேன். ஆனால் அண்மையில் பிரவீனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆடியோ ப்ரொடக்ஷனையும் ரசிக்க முடியுது. ஒரு மைனூட்டாக மினக்கெட்டு அதுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்து நீங்கள் செய்கிற அந்த விஷயம் அதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் என்ன அடிக்கடி கோபம் வரும் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னானெல்லாம். அதே மாதிரி அடுத்ததாக பிரியங்கன். பிரியங்கனை வானொலிக்குள்ளே உள்வாங்கினது அவருடைய மொழி அறிவை பார்த்து தான். நிறைய ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒருத்தர், அதே போல் கவித்துவமாக எழுதக்கூடிய ஒருத்தர். அந்த பயணத்தில் அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கார். இதை தாண்டி இப்போ எங்களுடைய சோஷியல் மீடியாக்குள்ளேயும் கொஞ்சம் நிறைய இன்வால்வ் ஆக செய்து கொண்டிருக்கிறார். பிரியங்கன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே போல் நவா இப்போ தான் நுழைஞ்சிருக்கிறார் எங்களோட. எனவே இன்னும் ஒரு மிகப்பெரிய பயணம் உங்களுக்கு காத்திருக்கு. எல்லாருமே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அதை விட ஷர்மலா வினோதினி பிரியமான தோழி நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒருத்தர். இவர் ஒரு நடமாடும் நூலகம் என்று தான் நாங்கள் சொல்கிறது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர். இதை விட எதிர்காலத்தில் வானொலியில் இணையக்கூடியவர்கள் வானொலியோடு பயணித்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியோட வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். மிக முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக கொண்டாடுகின்ற ஒரு நாள். அதே போல் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. 25 ஆண்டுகள் வந்திருக்கிறோம். இதை தாண்டி நாங்கள் பயணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புகளை உணர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் பயணிக்க வேண்டும். நீங்கள் கேட்குற மாதிரி ஓகே கொண்டாடியாச்சு,
அடுத்தது என்ன என்ற கேள்விக்கான விடையை தேடி நாளைய நாளிலிருந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். அதுக்கு தயாராகி கொள்வோம். இப்போ இந்த நிமிடத்தை மகிழ்வோடு கொண்டாடி கொள்வோம். மீண்டும் ஒரு தடவை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்.